ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ விநாயகர் சிலை வீட்டிற்கு அருகில் வைக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு வீடியோ பகுதி தான். இந்த வீடியோவை ஃபில்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது விநாயகருடைய சிலையை வந்து வைக்கிறீங்கன்னா உங்களுடைய வீட்டை பார்த்த மாதிரி இருக்கணுங்க. அவசியம் அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் ஆகும். அதுவே உங்கள் வீட்டு வாசப்படிக்கு பக்கத்தில் வச்சால் கூட உங்களுடைய வீட்டுப்புறம் பார்த்த மாதிரி ஒரு 2-3 அடி தள்ளி, ஒரு 4 அடியோ இல்லை 5 அடியோ தள்ளி செவுத்திற்கு முன்பகுதியில் கூட வீட்டை பார்க்குற மாதிரி வைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடும். ஆனால் நீங்கள் விநாயகர் சிலையை வீட்டுடைய அட்டாச் பண்ண மாதிரி வச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, செவுத்தில் பேக் சைடு வீட்டு பக்கமும் முன்பக்கம் வீட்டை பார்த்தா விநாயகர் சிலையை பார்க்குற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக தாங்க போய் முடியும். ஏன் இப்படி சொல்கிறீங்க, விநாயகர்னாவே நன்மை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் விநாயகருடைய முதுகு பகுதி வந்து நஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு குணமாக அது முன்னோர்கள் கருதப்பட்டு வராங்க. அதனால் விநாயகர் உங்களுடைய விநாயகர் சிலையை வந்து வீட்டை பார்த்த மாதிரி வைங்க. தயவுசெய்து வீட்டோடு அட்டாச் பண்ணி வச்சிடலாம், சிம்பிள் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. அதோடைய முன்பகுதி வந்து லாபம் தரக்கூடியதான், பின்பகுதி அதாவது முதுகு பகுதி வந்து நஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குமா. அதனால தான் சொல்கிறாங்க முதுகு பகுதி வந்து வீட்டு பக்கம் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு முன்புறம் ஒரு 5 அடி தள்ளி வீட்டை விநாயகர் பார்க்குற மாதிரி வச்சா ரொம்ப ரொம்ப நன்மையும் நல்லதும் நடக்கும்ன்றாங்க. அதனால தான் முன்னோர்களுடைய வீட்டில் கூட காண முடியும், விநாயகர் சிலை வச்சுருந்தா கொஞ்சம் தள்ளி அந்த வீட்டை பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க நடு மையப்பகுதியில். அது சிறப்பாக இருக்கும், அது நல்லாவே இருக்கும், எந்த ஒரு கஷ்டங்களும் உங்களுக்கு அழுக்காது. பட் நீங்கள் அதுவே விநாயகரை செவுத்தோடு வச்சிடலாம், முதுகு பகுதி அப்படியே செவுத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டிற்கு தீங்குகள் நடக்க செய்யும். அதனால தான் சொல்கிறேன், அவசியம் இதை கடைப்பிடிங்க. விநாயகர் வச்சா ஒரு 5 அடி இல்லை 10 அடி கூட வீட்டுக்கு முன்புறம் தள்ளி உங்களுடைய வீட்டை பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வீட்டோடு அட்டாச் பண்ணி தயவுசெய்து வச்சிடாதீங்க, அது நஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு நிலை தான். அதே மாதிரி விநாயகருடைய புகைப்படம் வீட்டில் மாட்டினா கூட சரி, விநாயகருடைய ஃபோட்டோ அல்லது எதனா ஒரு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதை வைக்க வேண்டிய திசையே கிழக்கு மேற்கு, இது இரு திசை மட்டும்தான் வைக்கணும். வடக்கு தெற்கு தயவுசெய்து யாரும் விநாயகருடைய ஃபோட்டோவை மாட்டாதீங்க. அதாவது கிழக்கில் வச்சா தெற்கை பார்க்குற மாதிரி, தெற்கில் வச்சா கிழக்கை பார்க்குற மாதிரி, இது இரண்டு திசையில் மட்டும்தான் விநாயகருடைய புகைப்படத்தை வச்சா அந்த வீட்டிற்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் நீங்கள் ஆப்போசிட் வடக்கு திசையோ அல்லது தெற்கு திசையிலையோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறு சிறு தீங்குகள் வரும், எதிர்பாரா கஷ்டங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடும். அதனால தான் சொல்கிறேன், அவசியம் கிழக்கு மேற்கு இது இரு திசையில் மட்டும் விநாயகர் சிலை வச்சாலும் அல்லது ஃபோட்டோ வச்சாலும் இந்த திசையில் மட்டும்தான் வைப்பாங்க. கோவிலில் கூட போய் பாருங்கள், மேற்குலேருந்து கிழக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை கிழக்குலேருந்து மேற்கு பார்க்குற மாதிரி, இந்த மாதிரியான சிலைகள் மட்டும்தான் பார்க்க முடியும். வடக்கு தெற்கு எங்கேயுமே இருக்காது, இந்த ரெண்டு திசை மட்டும்தான் சரியான ஒரு அமைப்பு. அப்படி தான் சிலைகளும் வச்சு பாரம்பரியமாக நம்ம வணங்கிட்டு வரோம். அந்த மாதிரி வச்சாதான் வீட்லேயும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சிலர், நான் விநாயகர் சிலை வீட்டில் வச்சுருக்கேன் பட் எனக்கு நஷ்டம் தான் அதிகமாக இருக்குது, கஷ்டங்கள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த விநாயகருடைய சிலையாக இருக்கலாம் அல்லது ஃபோட்டோவாக இருக்கலாம், அதை நீங்கள் வடக்கு திசையிலையோ அல்லது தெற்கு திசையிலையோ வச்சுருக்கக்கூடும். அதேமாதிரி சிலர் வந்து வீட்டிற்கு முன்பகுதி அதாவது வெளியிலேருந்து வீட்டை பார்த்தாலே விநாயகர் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க தயவுசெய்து. விநாயகருடைய பின்பகுதி அதாவது முதுகு பகுதி வந்து ஒரு நஷ்டம் அளிக்குமா, அதாவது விநாயகர் வெளியே போகிற மாதிரி, உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரியும் சொல்லுவாங்க. அதுவே வீட்டுக்கு ஆப்போசிட் முன்னாடி வைக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மகிமை அதாவது அந்த ஒளின்றது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே படும். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கள் செய்யும். அதே நீங்கள் விநாயகரை வெளியே பார்த்த மாதிரி வீட்டுக்கு முன்பக்கம் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் உங்களுடைய இன்பங்கள் செல்லற மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்னு முன்னோர்களால் கருதப்படுதுங்க. அதனால தான் சொல்கிறேன், விநாயகர் சிலை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறீங்கன்னா தயவு செய்து வீட்டை பார்க்குற மாதிரி வைங்க, அதுதான் ஒரு சரியான அமைப்பு. வீட்டிலேருந்து வெளியே செல்கிற மாதிரி தயவு செய்து விநாயகர் சிலையை வச்சிடாதீங்க. ஆனால் ஃபோட்டோவிலையும் அதே தான் இருக்கணும், வாசப்படிக்கு நேராக மாட்டக்கூடாது. விநாயகர் வெளியே செல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வாசப்படிக்கு நேராக இருக்கலாம் ஃபோட்டோ, பட் அது கூட எப்படி இருக்குன்னா உள்ளே இருக்கிற ரூமுக்கு நேராக இருக்கலாம். நேராக வெளியில் பார்க்குற ரூமுக்கு ரோட்டோ அல்லது உங்களுடைய வாசலுக்கும் நேராக இருக்கிற ரூமில் தயவுசெய்து அந்த மாதிரி மாட்டாதீங்க. அது விநாயகர் வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும், அதனால் உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வெளியிலேருந்து விநாயகர் உங்கள் வீட்டை பார்க்குற மாதிரி ஒரு திசையாக பார்த்து சிலை வைங்க, அதுதான் சரியான ஒரு நிலையாக அமையும். அதுவும் இல்லாமல் கிழக்கு மேற்கு இது இரு திசை மட்டும்தான் சரியான திசை. ஒன்று கிழக்குலேருந்து மேற்கு பார்க்கணும், மேற்குலேருந்து கிழக்கு பார்க்கணும். உங்கள் வீடு எந்த பக்கம் இருக்கோ அதற்கு அமைப்பு இந்த அமைப்பு தான் சரியாக அமையும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டை பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீந்தி நன்மைகள் அதிகரிக்க செய்யும். விநாயகரை வழிபடுறதுக்கு இது ஒன்று தாங்க சுலபமான வழி, வீட்டிலே வச்சு கும்பிட்றதுக்கு அதை தான் சரியாகவும் இருக்கும். நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தீய பலனை தான் தரக்கூடும். அதனால் விநாயகர் சிலையை வீட்டுக்கு
வெளியில் வச்சாலோ சரியான ஒரு நிலையில் வைங்க. வீட்டுக்கு உள்ளே வர மாதிரி பார்வை வைங்க. வீட்டிலேருந்து வெளியே போகிற பார்வையில் தயவுசெய்து வச்சிடாதீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா தீங்கு அதிகரிக்கும், உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாகவே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் லாபம்ன்றது இருக்காது, பண வரவும் இருக்காது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர 19 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரையும் அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்.